ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா? கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது, டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வருது, இது வந்து வீட்டிலேயே சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெகுலர்லேருந்து இர்ரெகுலருக்கு உங்கள் பீரியட் மாறுறப்போவே நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. அப்படி நீங்கள் இர்ரெகுலருக்கு மாறுதுங்கிறப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா, அப்போவே நீங்கள் நிறையா வீட்லேயே ரெமெடிஸ் செஞ்சு நீங்கள் வந்து அதை ரெகுலருக்காக மாற்றிக்கணும். அப்படி இல்லை, ஒன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் தான், சாரி இர்ரெகுலர் தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டேப்லெட்குள்ளே போகாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் டேப்லெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து திருப்பி திருப்பி அதுக்கே அடிக்ட் ஆயிரும். அதாவது இப்போ இந்த மந்த் நீங்கள் டேப்லெட் எடுத்துருக்கீங்க, நெக்ஸ்ட் மந்த்தும் டேப்லெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தேர்ட் மந்த் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பீரியட் வராதா இருந்தால் கூட வராது, அது வந்து மறுபடியும் டேப்லெட் போட்டால் தான் வரும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் டேப்லெட்டை எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து வீட்டிலையே சின்ன சின்ன ஜூஸ் செஞ்சு குடித்து அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அந்த மாதிரி உங்களோட பீரியடை வர வைங்க பாருங்கள். இதில் ரெண்டு ஜூஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஞ்சி. இஞ்சி வந்து ரொம்பவே பெஸ்ட்டு இந்த பீரியடை வந்து டக்குன்னு வர வைக்கிறதுக்கு. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து வச்சுருங்க. ஒரு கிளாஸ் போதும், எடுத்து வச்சுருங்க. அப்போ அதோட மண்டி எல்லாம் அடியில் போயிட்டு மிச்சம் இருக்க ஜூஸை நீங்கள் வந்து மார்னிங் ஒன்ஸ் இல்லைன்னா ஈவினிங் குடிங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து கருப்பட்டி தண்ணி. அதாவது கருப்பட்டி வெள்ளம் இருந்துச்சுன்னா கூட ஓகே, ஆனால் கருப்பட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டு. கருப்பட்டி எடுத்து நல்லா ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி அது பாகு மாதிரிலாம் வரணும்னு இல்லை, தண்ணி பதத்தில் இருந்தால் போதும். எடுத்து அதையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு கொஞ்சம் மெதுவான சூடில், அதாவது வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மெதுவாக சூட்டில் வந்து அதை வந்து குடிங்க. இது வந்து ஈவினிங் எடுத்துக்கோங்க, மார்னிங் வேணால் ஈவினிங் எடுத்துக்கோங்க. இப்போது இதை குடித்த உடனே எனக்கு ரிசல்ட் கிடைக்கும், இன்றைக்கி நான் குடிச்சிருக்கேன் நாளைக்கு எனக்கு வந்து பீரியட் வந்துருமான்னு கேட்டால் அதுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பீரியட் வந்து ஒரு 3-4 மாதமாகவே டேப்லெட் எடுத்து எடுத்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேப்லெட்டை விட்டுட்டு நீங்கள் இப்போ குடிக்கிற ஜூஸ் மூலமாக பீரியட் வரணுன்னா, ஒரு 3 டேஸாவது நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். ஒரு 3 டேஸ் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதாவது 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் பீரியட் வராதவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் கண்டினியூவாக எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு மந்த் என்ன பண்ணணுன்னா, இந்த மந்த் உங்களுக்கு 10ல் பீரியட் ஆகியிருக்குங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மந்த்து ஒரு 7th டேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7th 8th 9th நீங்கள் வந்து இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10th டே வந்து பீரியட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஒரு 3 டேஸ் பிஃபோர்னு எடுங்க. அது போக போக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 3 டேஸ் எடுத்த ஜூஸ் வந்து 2 டேஸ்க்கு கம்மியாகும், அப்புறம் வந்து 1 டே கம்மியாகும். அப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை இந்த மாதிரி ஜூஸோ எடுக்காமலேயே உங்களுக்கு வந்து பீரியட் ஆகும். இந்த மாதிரி உங்களோட இர்ரெகுலர் பீரியடை நேச்சுரல் வே மூலமாக நீங்கள் வந்து ரெகுலர் ஆக்க பாருங்கள். எப்போவுமே டேப்லெட்ஸ்குள்ளே போகாதீங்க, அப்படி போகிறது நல்லதில்லை. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.